வெல்கம் டு கிரேசிட்டா. இந்த உலகத்தில் வாழ்ந்த பல உயிரினங்கள் கடந்த காலங்களில் முற்றிலுமாக அழிஞ்சு போயிருக்கு. அப்படி அழிஞ்சு போன உயிரினங்களை இப்போ ஏற்பட்டிருக்க அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக திரும்ப கொண்டு வர முடியுமான்ற ஆராய்ச்சிகளும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இன்னும் சில வருடங்களில் மீள் உருவாக்கம் செய்யலான்னு எதிர்பார்க்கப்படுற சில அழிந்து போன உயிரினங்களை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளி மேமோத். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் சுற்றி வந்த மிகப்பெரிய நிலவாழ் உயிரினம் தான் இந்த உளி மேமோத். இது அழிந்து போனதுக்கு கிளைமேட் சேஞ்சில் ஆரம்பித்து நிறையவே காரணங்களை குறிப்பிடுறாங்க. இப்படிப்பட்ட உளி மேமத்தோட மிச்சங்கள் உலகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் இது வரைக்கும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக தற்போதைய சைபீரியா பகுதிகளில் இந்த உளி மேமத்தோட பல்வேறு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் சைபீரியா பகுதிகளில் பெர்மாஃப்ரோஸில் உறைஞ்சு உயிரிழந்து போன ஒரு உளி மேமத்தோட குட்டியவே சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி உளி மேமத்தோட டிஎன்ஏ வரைக்குமே ரிசர்ச்சர்ஸால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அதையெல்லாம் வச்சுதான் இந்த உள்ளி மேமத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த உள்ளி மேமத்துன்றது டி எக்ஸ்டிங்ஷன் ப்ராசஸ்க்கு ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கும்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் சமீபத்துல எல்லாம் ஆரம்பிக்கப்படல, பல வருடங்களாகவே இது சார்ந்த பல்வேறு ஆராய்ச்சிகளையும் தொடர்ச்சியால் நடத்திக்கிட்டே தான் வர்றாங்க. அப்படி நடந்த ஆராய்ச்சிகள்ல உள்ளி மேமத்தை மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர அளவுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியலை இவங்க கிரியேட் பண்ணி இப்போ என்ன அவங்களுக்கு யோசனையா இருக்குன்னா, இத குளோனிங் மூலமா உருவாக்குறதா, தற்போதைய நிலையில வாழக்கூடிய இதோட ஒரு நெருங்கிய உறவினரா பார்க்கப்படுற ஏசியன் எலிஃபன்ட்ஸோட ஜீனோமை எடிட் பண்ணி இதை உருவாக்குறதான்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க சயின்டிஸ்ட். என்னதான் இதுக்கான முதல் கட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காவே முடிஞ்சிருந்தாலும் இதுல இருக்க சவால்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா உள்ளி மேமத்தை கிரியேட் பண்ண வைக்கிறதும் அதை உயிர் வாழ வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உள்ளி மேமத்துன்றது தனியா வாழக்கூடிய மிருகமே கிடையாது, அது ஒரு கூட்டமா வாழக்கூடிய ஒரு உயிரினம். அப்படி இருக்க சமயத்துல ஏகப்பட்ட சிக்கல்களை முதல்ல உருவாக்க போற அந்த உளி மேமத் எதிர்கொள்ள போகுது. அதுவும் முதல் முறையே ஒரு உளி மேமத்தை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கிட முடியுமான்றதும் இங்க மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்சஸ்ஃபுல்லா உருவாக்குவதற்கான ரேஷியோன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு இந்த உளி மேமத்தை கிரியேட் பண்றதுல. இந்த சிக்கல்ன்றது உளி மேமத்துக்கு மட்டும் இல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் இந்த சிக்கல் பொருந்தக்கூடிய ஒண்ணுதான். அப்படி இருக்க நிலையில என்ன பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். டாஸ்மேனியன் டைகர். ஆஸ்திரேலிய கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு மாமிச உண்ணிதான் இந்த டாஸ்மேனியன் டைகர். இதுக்கு தைலசன்ன்ற இன்னொரு பெயரும் இருக்கு. 1930கள் வரைக்குமே இந்த உயிரினம் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்திருக்கு. அப்படி இருக்க சமயத்தில் இது எப்படி அழிந்து போச்சுன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க மனித தலையீடு தான் காரணம்னு சொல்லலாம். இதுக்கு கிளைமேட் சேஞ்ச் உட்பட வேறு சில காரணங்களையும் சொல்றாங்க, ஆனால் அதையெல்லாம் உண்மையே கிடையாது. இது அழிந்து போனதுக்கு இரண்டு விஷயங்கள் தான் காரணம். அதில் ஒன்று ஹியூமன் இன்டர்வென்ஷன். 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுன்ற காலகட்டத்தில் வெள்ளையர்கள் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு பெருமளவில் வந்து குடியேறினாங்க. அமெரிக்காவில் என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் ஆஸ்திரேலியாவிலையுமே நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை ஒடுக்கி இங்கிருந்து போன வெள்ளையர்கள் அவங்களுக்கு தேவையான நிலத்தை எல்லாம் வளர்ச்சி போட்டுக்கிட்டாங்க. அப்படி அவங்க வளர்ச்சி போட்ட இடங்கள்ல கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கால்நடைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்ததுதான் இந்த டாஸ்மேனியன் டைகர். இதை கட்டுப்படுத்துவதற்காக என்ன பண்றாங்கன்னா, அதை அழிப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. இது அந்த உயிரினம் அழிந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இரண்டாவது காரணம், அந்த உயிரினத்துக்கிட்டே இருந்த லேக் ஆஃப் டைவர்சிட்டி. ஒரு ஹேர்டுக்குள்ளேயே இது மறுபடியும் பாப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்ததால ஒரு ஜீனோம் டைவர்சிட்டின்றது அதுங்களுக்குள்ள ஏற்படாமைய போச்சு. இதனாலேயே அது கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகி எக்ஸ்டென்ஷன் ஒரு நிலைமையை நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்படி போக ஆரம்பிச்சத மனிதர்களோட இன்டர்வென்ஷன் இன்னுமே அதிகப்படுத்துச்சுன்னு சொல்லணும். இப்படிதான் 1930களில் டாஸ்மேனியன் டைகர் முற்றிலுமா அழிக்கப்பட்டுச்சு. என்னதான் இவை முற்றிலுமா அழிக்கப்பட்டாலும் அது அழிக்கப்பட்டது என்னமோ ரீசன்ட் டைம்ஸ்ல தான், அதாவது 100 வருஷத்துக்குள்ளதான் இது அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நிலையில இதோட டிஎன்ஏவை ரிட்ரீவ் பண்ணதுன்னு பெரிய கஷ்டமான விஷயமா இல்ல. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பல்வேறு அருங்காட்சியகங்கள்ல பதப்படுத்தப்பட்ட டாஸ்மேனியன் டைகரோட உடல்களை இப்பவும் வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமா இந்த உயிரினத்தோட டிஎன்ஏவை ஆராய்ச்சியாளர்கள் ஈஸியாகவே ரிட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுட்டு வருது. அண்ட் இந்த டி எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ்க்கு ஆஸ்திரேலிய மக்களுமே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவில் இந்த டாஸ்மேனியன் டைகர் வாழ்ந்த பகுதிகள்ன்றது இன்னமும் டிஸ்டர்ப் செய்யப்படாம அப்படியே தான் இருக்கு. இதனால மறுபடியும் அந்த டாஸ்மேனியன் டைகரை உயிரோட கொண்டு வந்தாலும் அது உயிர்ப்பளிப்ப
வாழ்றதற்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குன்னு தான் தெரிவிக்கப்படுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த டாஸ்மேனியன் டைகரை நாம் உயிரோட பார்ப்பதற்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சேபர் டூத்டு கேட்ஸ். ஐஸ் ஏஜ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேபர் டூத்டு கேட்டை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அதில் ஒரு முக்கிய கேரக்டராக இந்த சேபர் டூத் கேட்டும் இருக்கும். இப்படிப்பட்ட சேபர் டூத்டு கேட்ஸ் உள்ளி மேமத்ஸ் வாழ்ந்து வந்த அதே காலகட்டத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கு. அண்ட் இதோட ஃபாசில்ஸையும் நியர் டு பர்ஃபெக்ட்ன்ற நிலையில் பல முறை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு அவை ஒரு காலத்தில் சுற்றித்திருந்த இடமும் ஒரு முக்கியமான காரணம்னு குறிப்பிடுறாங்க. ரொம்பவே குளிர்ச்சியான பகுதிகளில் இது சுற்றித்திருந்ததன் காரணமாக இதோட ஃபாசில்ஸ் எல்லாம் பனியில அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அதனால தான் பல ஆயிரம் வருடங்கள் கழிச்சும் இந்த சேபர் டூத்டு கேட்ஸோட ஸ்பெசிமன்ஸை ஆராய்ச்சியாளர்களால் ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்படி கிடைச்ச ஃபாசில் ஸ்பெசிமன்ஸில் இருந்து ஒரு முழுமையான டிஎன்ஏ டேட்டா பேஸை ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்க முடிஞ்சுதான்னா இல்லைன்றது தான் பதிலாக இருக்கு. இந்த உயிரினத்தோட ஒரு முழுமையான டிஎன்ஏவை இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கவே முடியலை. ஒருவேளை அந்த டிஎன்ஏவை முழுமையாக உருவாக்கி முடிச்சாதான் இந்த ஒரு உயிரினத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியுமான்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதுலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்த உயிரினம் வாழ்ந்த சமயத்தில் ஒரு வாஸ்ட் ஏரியால இது வாழ்ந்து வந்தது. அப்போ இருந்த சூழ்நிலையை கம்பேர் பண்ணும்போது இப்போ அதுக்கான சூழ்நிலை இருக்கான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம்தான். இப்படி நிறையவே விஷயங்களை பத்தி இது சார்ந்த ஆராய்ச்சியில ஈடுபடுறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டூடு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த ஒரு அப்ராணியான உயிரினம் தான் இந்த டூடு. மொரிஷியஸ் தீவுல மட்டுமே வாழ்ந்த இந்த உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்ட 80 வருஷத்துக்குள்ள முழுமையா அழிக்கப்பட்டிருக்கு, அதுவும் மனிதர்களால மட்டுமே. அப்படி இதோட அழிவுக்கு எப்படி மனிதர்கள் காரணம்னா, மொரிஷியஸ் தீவுல இதுக்கான ஒரு நேச்சுரல் பிரிடேட்டர்ன்றது கிடையவே கிடையாது. சோ ரொம்பவே சுதந்திரமா இந்த பறவை அப்போ வாழ்ந்து வந்திருக்கு. அந்த சமயத்துலதான் மனுஷங்க அந்த தீவுக்கு போயிருக்காங்க. மனுஷங்களால இதுக்கு ஆபத்து வரும்னு இந்த பறவைக்கு தெரியவே தெரியாது. சோ பயமே இல்லாம அவங்க கிட்ட போறதெல்லாம் செஞ்சிருக்கு. ஈஸியா அவங்களுக்கு ஒரு உணவு கிடைக்கவும் அதை கொண்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க போன மாலுமிகள் எல்லாரும். இது மட்டும்தான் இதோட அழிவுக்கு காரணமானா அதுவும் கிடையாது. இந்த மனுஷங்க போன கப்பல்ல இருந்து எலிகள் மாதிரியான ரோடன் அந்த மொரிஷியஸ் தீவுக்குள்ள புகுந்தது. அப்படி புகுந்த உயிரினங்கள் எல்லாமே அந்த டூடு பறவைக்கு சொந்தமான இயற்கைய கபலீகரம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டூடு பறவைகளோட முட்டைகளையும் அது சாப்பிட ஆரம்பிச்சது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அழிவின் விளிம்ப நோக்கி தள்ளப்பட்டுச்சு இந்த டூடு உயிரினம். அண்ட் ஒரு கட்டத்துல இது மொத்தமா அழிஞ்சு போச்சு. தற்போதைய நிலையில இதோட ஸ்பெசிமன்ஸ் மட்டும் உலகத்தோட சில மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா இதோட டிஎன்ஏ ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்காங்க விஞ்ஞானிகள். ஒருவேளை அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மட்டும் விஞ்ஞானிகளால வெற்றிகரமா எடுக்க முடிஞ்சா அதோட தற்போதைய உறவினரா பார்க்கப்படுற புறாக்கள்ல அதோட டிஎன்ஏவை இன்ஃபியூஸ் பண்ணி அதை மறுபடியும் உருவாக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சார்ந்த ஆராய்ச்சிகளும் இப்போ நடந்து வருது. இதை மறுபடியும் உருவாக்குறாங்களா இல்லையான்றதை நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நியாண்டர்தால்ஸ். அழிந்து போன உயிரினங்களை மீள் உருவாக்கம் செய்யலான்ற ஒரு முயற்சியில ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் தான் இந்த நியாண்டர்தால்ஸோட மறு உருவாக்கம். லிட்ரலி இவங்க மனுஷங்களோட ஒரு சப்ஸ்பீசிஸ் தான். அண்ட் இதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே. ஏன்னா இவங்களை மறு உருவாக்கம் செய்வது கிட்டத்தட்ட மனிதர்களை குளோனிங் பண்றதுக்கு சமந்தான். இந்த குளோனிங்ன்றது ஏறத்தாழ உலகத்துல இருக்க எல்லா நாடுகளாலையும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நியாண்டர்தால்ஸை எப்படி மறு உருவாக்கம் செய்ய ஒத்துக்குவாங்கன்றது இதுல மிகப்பெரிய கேள்வி. சரி, நியாண்டர்தால்ஸோட டிஎன்ஏவை ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சதா சூழ்நிலையில் இந்த உலகத்தில் இருக்க வைரஸ் மற்றும் பாக்டீரியாவுக்கு எதிரான ஒரு இம்யூனிட்டியை கொண்டிருப்பாங்களான்றது உட்பட நிறையவே கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நியாண்டர்தால்ஸை மறு உருவாக்கம் செய்வதுன்றது ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயன்றதால இப்ப வரைக்குமே இது சார்ந்த ஒரு உறுதியான முடிவுன்றது எடுக்காமையே இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நியாண்டர்தால்ஸோட மறு உருவாக்கன்ற ஒரு விஷயமே நடக்குமான்றது சந்தேகமான ஒண்ணுதான். இப்போ நம்ம பார்த்த இந்த உயிரினங்களை எல்லாம் மறு உருவாக்கம் செய்வதற்கான அறிவியல் தொழில்நுட்பங்கள் இப்போ நம்ம கிட்ட இருக்குதான். என்னதான் நம்மளால அவற்றையெல்லாம் மறு உருவாக்கம் செய்ய முடிஞ்சாலும்
அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இங்க நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் இந்த உயிரினங்களை மறு உருவாக்கம் செய்யலாமா இல்லையான்ற ஒரு முடிவு எடுக்கப்படும். அந்த காலம் கூடிய சீக்கிரத்துல வருமா இல்ல இது ஒரு பெரிய டிபேட்டா மாறுமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.